சபரிமலை ஸ்டோரி இதுதாங்க. மகரிஷி என்று தேவர்களை கொடுமைப்படுத்தியதற்காக தேவர்கள் வந்து திருமால் கிட்டேயும் சிவன் கிட்டேயும் வேண்டுதலை விடுவிக்கிறாங்க. அதனால் வந்து திருமால் வந்து மோகினி அவதாரம் எடுத்து தன்னை ஒரு பெண்ணாகவும் ஈசனை வந்து கணவனாகவும் ஏற்று பிறக்கும் குழந்தை தான் நம்ம மணிகண்டன். ஐயப்பன் வந்து கேரளாவோட பம்பா நதிக்கரையில் விடப்படுகிறார். அவர் பாண்டவ ராஜாவால் தூக்கப்பட்டு அங்கே வளர்க்கப்படுகிறார். இன்றளவும் உத்திரம் நட்சத்திரம் அன்று ஐயப்பன் பிறந்த தேதியான இன்றளவும் பாண்டவ ராஜாக்களால் இன்றும் வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றும் அங்குள்ள மக்கள் வந்து ராஜா வம்சத்தினர் மட்டுமே முதன் மரியாதை அளிக்கப்படுகிறது. அதற்கு அப்புறம்தான் மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு மரியாதை வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், சிவாய நமன்.